குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சென்னையில் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து சென்னை குடிமக்கள் மற்றும் புதிய இந்தியா ஆகிய அமைப்புகள் இணைந்து விளக்க கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தன இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த சட்டம் குறித்து மக்கள் மத்தியில் வீணான அச்சத்தை எதிர்க்கட்சிகள் பரப்புவதாக குற்றம் சாட்டினார் தற்போது நாட்டில் வசிக்கும் யாருக்கும் இதனால் பாதிப்பு ஏற்படாது எனவும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்குவதே இதன் நோக்கம் என்றும் கூறினார் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்றும் அமைச்சர் விளக்கமளித்தார் தமிழகத்தில் உள்ள அகதிகள் முகாம்களில் சுமார் தொண்ணூத்தி ஐந்தாயிரம் இலங்கை தமிழர்கள் உள்ளதாகவும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவது குறித்து ஆலோசனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிதி அமைச்சர் வித் நான் இதுக்கு முன்னாடி கூட சொன்னேன் நைன்டி பைவ் தௌசண்ட் இலங்கை தமிழர்கள் கேம்ப்ல இன்னைக்கும் இருக்காங்க அவங்களுக்கு அந்த ப்ரோசஸ் ஆஃப் கிவிங் சிட்டிசன்ஷிப் நடக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம நாலு லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு கொடுத்துருக்கோம் அதனால எந்த ஒரு செட்டுக்கும் கொடுக்க மாட்டோன்றது இல்லை இந்த அமெண்ட்மெண்ட் இவங்களுக்கு கொடுக்கணும்ன்றது தான் இந்த அமெண்ட்மெண்ட் இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி நிர்வாகிகள் கல்வியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்